Hi friends, welcome to Nagasenga with a Samuel cooking vlog. Friends, இன்னைக்கு வந்து நான் ஒரு சூப்பரான பிளேஸ்க்கு போனேன். அந்த பிளேஸ்க்கு போன உடனே நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அந்த ஒவ்வொரு மூமெண்ட்டும் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அதே மாதிரி நீங்களும் அந்த இடத்த பார்த்த உடனே ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் போனது பார்த்துக்கிட்டீங்கன்னா பார்பிக்யூ நேஷன், அதாவது கோயம்புத்தூரில் ஃபன் மாலில் இருக்கக்கூடிய பார்பிக்யூ நேஷனுக்கு தாங்க. ஒரு லஞ்சுக்கு வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட ஒரு கெட் டுகெதருக்கு போயிருந்தேன். அங்கே வந்து நான் அந்த பார்பிக்யூ நேஷனில் நான் வந்து எத்தனை வகையான டிஷ்ஷஸ் இருந்தது சாப்பிட்டது, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து என்ஜாய் பண்ணதெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ டிஷ்ஷஸ் இருந்தது. எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டி, நம்ம யூஸ்வலாக நம்ம வந்து வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இல்லை. அவ்வளோ என்ஜாய் பண்ண வாங்க, நீங்களும் அந்த வீடியோவை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபன் மால்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே அப்படியே நான் மெதுவாக வீடியோ எடுத்துகிட்டே வந்தேன். அப்படியே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஃபன் மாலோட இப்போ என்ட்ரன்ஸில் இருக்கும் கீழே, அப்படியே நம்ம வந்து உள்ளே வந்து நுழைய போகிறோம் பாருங்க. அப்படியே நம்ம வந்து உள்ளே வந்து அப்படியே நுழைஞ்சிக்கிட்டே இருக்கோம். இதுதாங்க ஃபன் மால் கீழே இருக்கக்கூடிய என்ட்ரன்ஸ். இப்படி தான் நம்ம வந்து உள்ளே போனோம். இது வந்து அந்த பில்டிங்கோட ஓவர் வியூ பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது வந்து பேக் சைட், நம்ம வந்து வெஹிக்கல்ஸ் எல்லாம் பார்க் பண்ணிவிட்டு பின்னாடி வரக்கூடிய வழி இது. பாருங்க, எல்லாருமே வண்டியை நிறுத்திட்டு இப்படியே இந்த வழியாக தான் வருவாங்க. அப்படியே நம்ம உள்ளே செக்கிங்லாம் முடிச்சுட்டு உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்தோடனே இது பார்த்துட்டிங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து குழந்தைங்க விளையாடுறதுக்கு அந்த மாதிரியெல்லாம் வந்து நிறைய இருக்குது. ரிலையன்ஸ் இருக்குது, சூப்பர் மார்க்கெட் இருக்குது, அது எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா அப்படியே நம்ம ஒரு கிளான்ஸ் இங்கே பாருங்கள், கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் ரிலையன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் இசிபி அதாவது துணி கடை இருக்குது, அது எல்லாமே வந்து நம்ம வந்து ஷாப்பிங் பண்ணலாம். அப்படியே நம்ம என்னென்னா எக்ஸ்கலேட்டரில் வந்து அப்படியே நம்ம மேலே போகலாங்க. ஒவ்வொரு ஃப்ளோரும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம எக்ஸ்கலேட்டரில் தான் போகணும். நம்ம அதனால் ஒவ்வொரு ஃப்ளோரும் வந்து எக்ஸ்கலேட்டரும் இருக்குது. அதே மாதிரி வயசானவங்க எக்ஸ்கலேட்டரில் ஏற முடியாதவங்களுக்கு லிஃப்ட்டும் இருக்குது, நம்ம லிஃப்ட்லேயும் போய்க்கலாம். இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பேண்டலூன்ஸ் தெரியுது உங்களுக்கு. அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் லிஃப்ட்டு வந்து நம்ம ஏறக்கூடிய இடம். அப்படியே இந்த ஷாப்பர் ஸ்டாப் இருக்கு. அப்படியே நம்ம மேலே அப்படியே சுற்றி சுற்றி பார்த்துட்டு அதே நம்ம மேலே எக்ஸ்பிளேட்டரில் போகும்போது சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து மெதுவாக ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அப்படியே தான் போகிறோம். இதில் என்னோட ஒரு ஃப்ரெண்டு வந்து அவங்க டாட்டரையும் கூப்பிட்டு வந்திருந்தாங்க, அதனால அவங்களும் சேர்ந்து அந்த இடத்த வந்து சுற்றி பார்க்குறாங்க. அந்த மாலில் வந்து எங்கெங்க என்னென்ன கடை இருக்குது, பாப்பா வந்து எது ஏதோ வேணும், அவங்க அம்மாக்கிட்ட ஏதோ வேணும்னு சொல்லி கேட்குறோம். இந்த மால் பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். உள்ளே பார்த்துட்டிங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் எப்படியோ ஒரு கண்ணாடியிலே செஞ்ச மாதிரி எப்படியோ அடுக்கடுக்காக இருக்கும். அவ்வளோ பார்க்க வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா ரேவ்லான் இருக்குது, அதே மாதிரி ஐஸ்கிரீம்ஸு, அதே மாதிரி குழந்தைங்க வந்து காரில் ஏறி போகிற மாதிரி, அதாவது ட்ரெயின் ஓட்டுற மாதிரி அந்த மாதிரிலாம் வந்து நிறைய திங்ஸ் இருக்கு விளையாடுறதுக்கு குழந்தைங்களுக்கு. அங்கே சின்ன குழந்தைங்களுக்குலாம் இதில் வந்து பே பண்ணி இந்த ட்ரெயின் மாதிரி இருக்குல்ல அதில் எல்லாம் ஏறி சுற்றி காட்டுவாங்க. இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் அங்கே ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் இருக்குது, எல்லாம் வாங்கிட்டு அங்கே வந்து சாட் பண்ணிகிட்ருப்பாங்க. இது எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டோங்க. திருப்பியும் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அங்கேருந்து நேராக நம்ம வந்து எக்ஸ்கலேட்டரில்
ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து இப்ப செகண்ட் ஃப்ளோருக்கு போயிட்டு இருக்கோம். அப்படியே பாத்தீங்கன்னா சென்னை மொபைல்ஸ் இருக்கு, அமெரிக்கன் ஸ்வீட் போன் இருக்கு, அதுக்கப்புறம் இந்த ஃபிஷ் டேங்க்ல அக்வா இது இருக்கு, ஸ்பா இருக்கு, ஃபிஷ் ஸ்பா இருக்கு, இந்த மாதிரி நிறைய இருக்கு. நம்ம வந்து வந்தோம் அப்படின்னு சொன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம், ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட் வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஆர்ச்சி ஷாப் இருக்கு, கார்ட் ஷாப் அண்ட் கிஃப்ட் ஷாப் இருக்கு. திருப்பியும் நம்ம அங்கேருந்து செகண்ட் ஃப்ளோரை முடிச்சுட்டு நம்ம வந்து அப்படியே தேர்ட் ஃப்ளோருக்கு போனோம். இப்போ தேர்ட் ஃப்ளோருக்கு திருப்பி எக்ஸ்கேட்ல போயிட்டு இருக்கோம். அந்த கடையில் இருக்கிறவங்க எல்லாருமே நம்மளை பார்க்குறாங்க பாருங்க. அப்படியே நம்ம ஏறி போயிட்டே இருக்கோம். இப்போ நம்ம வந்து சேர்ந்தாச்சுங்க. நம்ம வந்து எங்க வந்துகிட்டு இருக்கோம், பார்பிக்யூ நேஷனுக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கோம். பார்பிக்யூ நேஷனுக்கு பக்கத்துல நம்ம போயாச்சு. போற வழியில நடுவுல வந்து இம்பாக்ட் வேட்ன்ற கடை எல்லாமே இருக்கு. அதாவது டீனேஜ் கேர்ள்ஸ்க்கு, கேர்ள்ஸ்க்கு டாப்ஸ், பேண்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய கேஷுவல் வேர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருக்கு. அதெல்லாம் நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அப்படியே நம்ம மெதுவாக நடந்து போயிட்டே இருக்கோம். அங்கங்க வந்து எல்லாருமே போட்டோஸ் எடுத்துருக்காங்க, அதெல்லாம் நம்மளால பார்க்க முடியுது. ட்ரெஸ் கலர் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளும் ஒவ்வொரு இடத்த அப்படியே பார்த்தாச்சு. பார்த்துட்டு பக்கத்துல வந்து நம்ம வந்தாச்சு. இப்போ நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. அதுதாங்க நம்ம பார்பிக்யூ நேஷன். பார்பிக்யூ நேஷன் ஐயோ பக்கத்துல வந்தோடனே ஒரே எக்ஸைட்மெண்ட் ஆயிடுச்சு. நம்ம வந்து எப்படி என்ஜாய் பண்ண போறோம், எப்படி வந்து லஞ்ச் எல்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து வெரைட்டிஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்ட்டு. மெனு பார்த்தேன், வெளியவே பாருங்க மெனு வச்சிருக்காங்க. அது ஒரு கிளான்ஸ் நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் உள்ள போனேன். என்னதான் நம்ம மெனு பார்த்தாலும் டேஸ்ட் எப்படி இருக்கு, உள்ள போய் நம்ம சாப்பிடும்போது ஒரு ஆர்வம் கண்டிப்பா இருக்க தானே செய்யும். இப்போ நான் கரெக்டாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் வந்த நேரம் வந்து அவங்களோட செலிப்ரேஷன் டைமு, அதாவது பார்பிக்யூ நேஷனில் வந்து ஸ்ட்ரீட் இதை போட்டிருந்தாங்க, ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லி. அந்த ஒரு செலிப்ரேஷன் டைமில் போயிருந்தோம். அதனால நல்லா டெக்கரேட் பண்ணி பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா உள்ள நுழைஞ்சதுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா சாட் ஐட்டம்ஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. அதே மாதிரி இதை இங்கே இப்போ நம்மளோட ரைட் சைடில் பார்த்துக்கிட்டிங்கன்னா சாலட் ஐட்டம்ஸ், அதான் முளைக்கட்டின பயிர், அப்புறம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ், கேரட்டு இந்த மாதிரி எல்லாமே வச்சுருப்பாங்களே சாலடுக்கு, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் சாலட் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. இதெல்லாம் நம்ம வந்து அப்படியே சர்விங் பண்ணிக்கிறத நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டர்ஸ் மெயின் கோர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து சாலட்ஸ் எல்லாம் வந்து வேணும்னா நம்மளே வந்து எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டுக்கிறது. இப்போ இங்கே பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தோம்னா ஸ்டார்டர்ஸ் எல்லாமே வந்து அவங்களே வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க பாருங்க எவ்வளோ ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்கன்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதெல்லாம் சாப்பிட்டோம்னா அப்புறம் மெயின் டிஷ்ஷே சாப்பிட முடியாது. அதனால ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் நாங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிடல. அதாவது இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்குல்ல, தாஹி பூரி, பேல் பூரி, பானிபூரி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் தான் ஃபஸ்ட்டு உள்ளே நம்ம போய் டேபிள் உட்கார இடத்துக்கு முன்னாடியே இருந்தது. நம்ம அதெல்லாம் இப்போ சாப்பிடல. ஃபஸ்ட்டு வந்து நம்ம டேபிள் வந்து புக் பண்ணிவிட்டு அந்த டேபிளில் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் அசம்பிள் ஆகிட்டோம். நாங்கள் வந்து உட்காரோன்னு சொன்னதுமே வந்து அவங்க வந்து டேபிளில் வந்து என்னென்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணுமோ ஒன்று ஒன்றா வந்து அங்கே இருக்க சார் வந்து எல்லாருமே அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்துக்கிட்டே இது கோவிட் டைமுங்கிறனால எல்லாருமே அவ்வளோ ப்ரிகாஷன், அவ்வளோ மாஸ்க்கு, க்ளவுஸ் எல்லாமே வேர் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ ப்ரொடெக்டிவாக, அவ்வளோ நல்லா நீட்டாக இருந்தது. பாருங்க நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து ஸ்பூனு, ஃபோர்க்கு இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் கொண்டு வந்து பக்காவாக வச்சிட்டாங்க. எனக்கு இங்கே வந்து உட்காந்தோன்னே ஐயோ நம்ம ஒவ்வொரு ஐட்டம் பார்க்க பார்க்க
ஃபர்ஸ்ட் வந்து ஒவ்வொன்றும் வைக்க ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து எப்படிடா சாப்பிடுவோமா வீடியோ எடுப்போமா அந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் ஐட்டம்ஸ் ஒவ்வொன்றும் இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. வந்து ஒவ்வொன்றா சர்வ் பண்ணாங்க. அதாவது வந்துட்டு ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் வந்து நான்வெஜ் யார் யார் சாப்பிட்றாங்க, வெஜிடேரியன் யார் யார் சாப்பிட்றாங்க, அதுக்கப்புறம் ஸ்டார்டர்ஸ்க்கு நம்ம வேணிய வேண்டிய மயோனிஸு, அதுக்கப்புறம் அதுக்கு ரிசோர்ஸஸ் எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க கொண்டு வந்து வச்சுட்டு தான் டிஷ்ஷே கொண்டு வந்து வச்சாங்க. இது எல்லாமே உன்னால டிஷ்ஷஸ் பார்க்கறது ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிறது எல்லாமே வெஜிடேரியன், அதுக்கும் ஆப்போசிட் சைடில் இருக்கிற எல்லாமே வந்து நான் வெஜிடேரியனுங்க. இது எல்லாமே நாமளே போய் செல்ஃப் சர்விங் தான் பண்ணிக்கணும். இப்போ நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரெடி ஆகிட்டே இருக்கோம். அவங்க வந்து மெயினாக வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த சாஸ் ஐட்டம் மயோனைஸ் இதெல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் கேட்டாங்க வந்து யார் யார் நான்வெஜ் சாப்பிட்றீங்க, யார் யார் வந்து வெஜிடேரியன் யார் யாரா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கூட பிளேட்ஸ் எல்லாம் தனியாக ப்ரொவைட் பண்ணி அவ்வளோ பக்காவாக பண்ணாங்க. அப்புறம் கிரில் ஸ்டாண்டு வந்து கூட வந்து வச்சாங்க. அதாவது யார் நான்வெஜ் சாப்பிட்றாங்களோ அவங்க பக்கத்தில் வந்து நான்வெஜ் கிரில், அதேமாதிரி வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு வந்து பக்கத்தில் வந்து வெஜிடேரியனுக்கு அந்த மாதிரியெல்லாம் வச்சாங்க. அப்படியே சரி அதை கொண்டு வந்து வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த உள்ளே இருக்கிறதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி காட்டலான்னு சொல்லி, அதாவது அந்த டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்க இல்லையா அந்த படங்கள் எல்லாம் பார்த்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளான்ஸ் வந்து நான் உள்ளே வந்து ஃபஸ்ட்டே வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடியே அது எல்லாமே ஒரு கிளான்ஸ் காட்டியிருக்கேன். இப்போ வந்து நாங்கள் ஒரு ரெண்டு பேர் மட்டும்தான் நான்வெஜ் சாப்பிட்டோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது மட்டன் சுக்காங்க அவ்வளோ நல்லா வந்து வெந்திருந்தது, அவ்வளோ வந்து டேஸ்டியாக இருந்தது. இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சிக்கன்லேயே வெரைட்டி, நடுவில் இருக்கிறது மட்டும் ப்ரானுங்க. ப்ரான் வந்து அந்த அளவுக்கு கிரில்லாக இருந்தது, அதாவது வாட்டினதுலேயே நம்ம சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. இப்போ பக்கத்தில் பார்த்தது பன்னீரும் அதுக்கப்புறமா மஷ்ரூமும் தான் பார்த்தீங்க, அவ்வளோ வந்து நல்லா வாட்டி பன்னீரெல்லாம் வாட்டினது சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக, அவ்வளோ வந்து அந்த மசாலாலாம் அவங்க எல்லாமே கேட்டுக்கிறாங்க மோர் ஸ்பைஸியாக இல்லை மீடியம் ஸ்பைஸியாக, நம்ம எப்படி கேட்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இப்போ நான் சாப்பிட்றது பார்த்திங்கன்னா பொட்டேட்டோலேயே பண்ணியிருக்காங்க, அந்த உருளைக்கிழங்குலே செஞ்சது வந்து அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா மயோனீஸோட வந்து டிப் பண்ணி சாப்பிட்டேன். இந்த டிஷ் வந்து எனக்கு பேர் தெரியல, ஆனால் வந்துட்டு அவ்வளோ சாஸியாக அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஒரு கட்டத்தில் வந்து நிறைய சில ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிட சாப்பிட வந்து நம்ம என்ன ஐட்டம் சாப்பிட்றோன்னே தெரியல, அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு டிஷ்ஷஸ் வந்துமோ அவ்வளோ சூப்பராக இருந்தது. பாருங்கள் நம்ம சாப்பிட சாப்பிட அவங்க வந்து கிரில்லை கொண்டு வந்து வச்சுட்டே இருப்பாங்க. அதே மாதிரி நான் சாப்பிட்டு முடித்த கிரில்ல அந்த இதெல்லாம் வந்து எடுத்துட்டு புதுசாக வச்சுட்டே இருப்பாங்க. அப்படியே பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கே எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். பன்னீர் மஷ்ரூம், அதுக்கப்புறம் அங்கே அந்த ஃபிங்கர் ஃப்ரைஸ் கட்லெட் இருக்க பார்த்தீங்களா, அது வந்து பீட்ரூட்லேயே பண்ணியிருந்தாங்க. அப்புறம் மசாலா ஸ்வீட் கார்ன் இருந்தது, அதெல்லாம் வந்து அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. ஃபஸ்ட்டு இதெல்லாம் ஒவ்வொன்றா சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள். நான் வந்து என்ன பண்ணேன்னா இதை எல்லாமே சாப்பிட்டுட்டு சைட் பை சைடு வந்து நமக்கு வச்சுருக்க கிரில் ஐட்டம் எல்லாத்தையுமே, அதாவது சிக்கன் ப்ரான் இது எல்லாமே வச்சுருந்தாங்க இல்லையா பாருங்கள், இதெல்லாம் ஒவ்வொன்றும் அப்பப்போ சூடாக எடுத்து எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். எனக்கு வந்து நார்மலாகவே வந்து இந்த மாதிரி வாட்டினது அந்த மாதிரி ஐட்டம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மெயினாக வந்து நான் பார்பிக்யூ நேஷனுக்கு வரணும்னு நினச்சதே வந்து இந்த மாதிரி பன்னீர், அதுக்கப்புறம் வந்து இந்த சிக்கன் ப்ரான் இதெல்லாம் வந்து நம்ம வந்து சவுத் இண்டியன் ஸ்டைலில் வந்து எப்பயுமே நம்ம வேறு மாதிரி வீட்டில் பண்ணுவோம், இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஹோட்டல் ஸ்டைலில் அவங்க டிஃப்ரெண்ட்டாக குக் பண்ணுறது வந்து எல்லாமே வந்து
டேஸ்ட் வந்து அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக அவ்வளோ நல்லா இருக்குது. இப்போ பாருங்கள், வந்து தந்தூரி சிக்கனும் வச்சுருந்தாங்க, அதையும் வந்து நான் வெஜிடேரியன் எங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து அதையும் வச்சிட்டாங்க, அதையும் நாங்கள் சாப்பிட்டோம். எல்லாமே எனக்கு வந்து மயோனீஸ் வந்து எப்பயுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்கே போனாலும் மயோனீஸ் வந்து கப்பு தனியாகவே கேட்டு வாங்கி சாப்பிடுவேன் நான். அந்த அளவுக்கு எனக்கு மயோனீஸ்னால் என்னோட அவ்வளோ ஃபேவரேட்டுங்க. அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சா, ஸ்டார்டர்ஸ் எல்லாம் சாப்பிட்டு முடித்தோன்னே நாங்கள் என்ன பண்ணணும், டைரெக்டாக போய் நம்மளே இதை செல்ஃப் சர்விங் பண்ணிக்கணும். வெஜிடேரியன் வேணும்னா நம்ம வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க நான் வெஜிடேரியன் சாப்பிட்லாம். இப்போ எங்கள் கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு நூடுல்ஸ் சாப்பிட்டாங்க, அது கூட வந்து பன்னீர் கிரேவி இருந்தது, அப்புறம் மலாய் கோஃப்தா இருந்தது, அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருந்தது, காலிஃப்ளவரில் குருமா இருந்தது. எல்லாமே நம்ம வீட்டில் எப்பயுமே சாப்பிட்ற டேஸ்ட்டை விட இங்கே எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பாருங்கள், இதெல்லாம் வந்து ஒரே இதில் வந்து ரெண்டு வெசலில் வந்து ரெண்டு இதாக பிரிச்சுருந்தாங்க. இதெல்லாம் பாருங்கள், ஃபுல்லாகவே பன்னீரில் தான் பண்ணியிருந்தாங்க, பன்னீரானே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எனக்கு நான்வெஜ் சாப்பிட்டனால இன்றைக்கி எனக்கு அதிகமாக இதில் எல்லாம் வெஜிடேரியன் வந்து எனக்கு சாப்பிட முடியல. அந்தளவுக்கு ஃபுல்லாக நம்ம நான்வெஜ் அதாவது புதுனா எனக்கு என்ன மெயினாக இதுன்னா, நம்ம சாப்பிடாத ஐட்டம் புது புது ஐட்டமெல்லாம் எனக்கு வந்து டேஸ்ட் பண்ணிடணும். எப்பயுமே நம்ம கேஷுவலாக வீட்டில் நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்றதெல்லாம் சாப்பிடவே கூடாது அப்படின்னு ஃபஸ்ட்டே நான் வந்து மைண்ட் செட் பண்ணிட்டேன். அதே மாதிரி ஹெவியாக இருக்க டிஷ்ஷஸ் எல்லாம் வந்து ஃபஸ்ட்டு சாப்பிடக்கூடாது, அது சாப்பிட்டுட்டோம்னா அடுத்தடுத்து எந்த டிஷ்ஷுமே நம்மளால் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸு அது மாதிரி ரொம்ப ரைஸ் எல்லாம் வந்து ஃபஸ்ட்லேயே நான் எதுவுமே எடுத்துக்கவே இல்லை. எல்லாத்துலேயுமே அளவாக ரெண்டு பீஸ் அந்த மாதிரி தான் சாப்பிடணும், ரெண்டு பீஸ் ஒரு பீஸ் அந்த மாதிரி சாப்பிட்டா தான் எல்லா டேஸ்ட்டும் வந்து நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க முடியும்னு முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் இங்கே இது பண்ணேன். இது எல்லாம் பாருங்கள், நான்வெஜ் அதாவது கிரேவியே வந்து மஞ்சூரியன் அதாவது சிக்கன் மஞ்சூரியன் இருக்குல்ல அந்த மாதிரி, அதுவே லிக்விட் மாதிரி வச்சுருந்தாங்க. கலரும் பார்க்குறக்கு அவ்வளோ அட்ராக்டிவாக, அதாவது என்ன சொல்கிறது, நான்வெஜ் குழம்பு எல்லாமே வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா பன்னீர் உங்களுக்கு வந்து நான் காட்டணுங்கிறக்காகவே பன்னீர் கிரேவி, காலிஃப்ளவர் கிரேவி, அதுக்கப்புறம் மலாய் கோஃப்தா எல்லாமே, அதே மாதிரி வெஜ் பிரியாணி வச்சுருந்தாங்க, அந்த மாதிரி லேயர் பிரியாணி அந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க. அதே மாதிரி டிஸ்பிளேயில் பார்த்திங்க இதே மாதிரி கேக் வெரைட்டிஸ் எல்லாமே வச்சுருக்காங்க, நம்மளே போய் எடுத்து போட்டுக்கிறது தான். அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் பார்த்திங்கன்னா பப்பாயா, வாட்டர் மெலான், மேங்கோ, பைனாப்பிள். மெயினாக சொல்லணும்னா எனக்கு கிரில்லில் வந்து நான் அந்த ஃபோட்டோ எடுக்க மறந்துட்டேன், பைனாப்பிளில் வாட்டி கிரில்லில் வச்சுருந்தாங்க வெஜிடேரியனுக்கு, அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டுங்க. பொதுவாகவே நான் வந்து பைனாப்பிள்லாம் பார்த்தோன்னா எனக்கு வந்து பல் கூசுன்னு அதிகம் சாப்பிடவே மாட்டேன், ஆனால் இங்கே வந்து அதை வாட்டி வச்சுருந்தப்போ காரம் புளிப்பு அவங்க அப்புறம் அந்த தோலில் அந்த ஸ்பைசி ஐட்டம்ஸ்லாம் போடும்போது ரொம்ப ஹெவியாகவே இல்லை, ரொம்ப மைல்டாக அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. நூடுல்ஸும் பார்த்திங்கன்னா ஷெஸ்வான் நூடுல்ஸ் வச்சுருந்தாங்க, அவ்வளோ டேஸ்ட், அவ்வளோ சூப்பராக இருந்தது. அப்புறம் வந்து சூப் வெரைட்டிஸ் பார்த்திங்கன்னா சிக்கன் சூப் வச்சுருந்தாங்க, டொமேட்டோ சூப் வச்சுருந்தாங்க, கார்ன் சூப் வச்சுருந்தாங்க. இத்தனை சூப்பை குடித்தா நமக்கு வயிறு நிறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இன்றைக்கி டொமேட்டோ சூப்பும் கார்ன் சூப்பும் மட்டும்தான் டேஸ்ட் பண்ணேன் நான். பாருங்கள், எல்லாருமே சர்வ் பண்ண போயிட்டாங்க, கடைசியில் நான் மட்டும்தான் உட்காந்து சோலோவாக உட்காந்து சாப்பிட்டுட்ருந்தேன். பாருங்கள், கிரில்லு இது எல்லாமே தனியாக உட்காந்து சாப்பிட்டுட்ருந்தேன், என் கூட பாப்பா தான் கம்பெனி கொடுத்துட்ருந்தா. கூட பார்த்திங்கன்னா கர்ட் ரைஸ் கூட வச்சுருந்தாங்க, சாம்பார் ரைஸ் வச்சுருந்தாங்க, அப்புறம் பாருங்கள் கேக் வெரைட்டிஸ் எல்லாம் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதேமாதிரி குல்ஃபி வச்சுருந்தாங்க, ஐஸ்கிரீமு, சாலட் ஐட்டம்ஸு,
அப்புறம் வந்து பாஸ்தாலாம் நாங்கள் போய் கேட்டோன்னே அவங்க வந்து ஃப்ரெஷ்ஷாக குக் பண்ணி கொடுத்தாங்க சூடாக. இப்போ சாப்பிடும்போதே வந்து டேஸ்ட் வந்துட்டு அவ்வளோ நல்லா இருந்தது. எல்லாமே கண்டினியூஸாக சாப்பிடும்போது அதான் நான் சொன்னல எனக்கு என்ன சில டைம்ஸ் வந்து எனக்கு நம்ம என்ன டேஸ்ட்டு வந்து என்ன சாப்பிட்டோன்றதே நம்ம தெரியல. அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. நம்ம கண் முன்னாடி பாருங்க மோமோஸ் வச்சுருந்தாங்க. அப்படியே ஒரு ஒரு ஐட்டமாக நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச ஐட்டம்ஸு, அப்புறம் சிலதெல்லாம் புதுசு புதுசாக இருக்குது, நம்ம அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். பாருங்கள் பாஸ்தாலாம் எனக்கு குக் பண்ணி அப்படியே கொடுத்தாங்க. அதனால் அது எல்லாமே சாப்பிட்டோம். அதுமாதிரி குல்ஃபி கூட சாப்பிட்டுட்டு ஒரு எக்ஸ்டெண்டில் வந்து அதை பிளேட்டில் போட்டு அதுக்கப்புறம் அதையும் ஸ்பூனில் வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃப்ளேவர் சூஸ் பண்ணி ஒவ்வொன்றும் சாப்பிட்டோம். ஏன்னா டேஸ்ட் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஃபலூடா மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க, அது பேர் சொன்னாங்க, எனக்கு அது பேர் மறந்துருச்சு. இந்த மாதிரி இந்த டம்ளரில் இருக்கிறது அது வந்து டேஸ்ட் வந்து சிம்பிளி சுத்தமாக அவ்வளோ நல்லா இருந்தது. அதாவது நம்ம இந்த ஃபலூடா சாப்பிடுவோம், அதே மாதிரி ஜிகர்தண்டா சாப்பிடுவோம் இல்லைங்களா, அந்த ஒரு கடல் பாசி அந்த மாதிரி போட்டோம். அதில் நிறைய ஃப்ளேவர்ஸ் வச்சுருக்காங்க, நம்ம என்ன ஃப்ளேவர் கேட்குமோ அப்படி செஞ்சு கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து நான் எனக்கு வந்து சவுத் இந்தியன் ஸ்டைலில் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அவங்க போய் சிக்கன் பிரியாணி குக் பண்ணி எனக்கு வந்து நான் கேட்டால் காரசாரமாக எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னோன்னே நான் கேட்டதுக்கப்புறமா எங்கள் ஒரு ரெண்டு பேர்த்துக்கு மட்டும் நான்வெஜ் அவங்களுக்கு தனியாக குக் பண்ணி கொண்டு வந்து டேஸ்ட் எந்த அளவுக்கு இருக்குது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. உண்மையிலேங்க கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன்ன்றது ஒன்று இருக்குல்ல, அது வந்து கண்டிப்பாக வந்து நம்மளை கேட்டு கேட்டு உங்களுக்கு எப்படி டேஸ்ட் வேணும் அதெல்லாம் கேட்டு கேட்டு ஒன்று ஒன்றும் செஞ்சு கொடுத்தாங்க. ரியலி வெரி வெரி சூப்பர். அந்த பேஷன்ஸ் வேணும். முதல்ல வந்து நம்ம வந்து கேட்கும்போது நிறைய சொன்னாலும் சரி குறை சொன்னாலும் சரி அதை வந்து கேட்டு ஒவ்வொன்றும் பார்த்து அவ்வளோ அன்போடு சர்வ் பண்ணாங்க. பாருங்கள் நமக்கு பானிபூரி, அப்புறம் வந்து மொஜிட்டோலாம் வந்துட்டு தனித்தனியாக வச்சுருந்தாங்க. அவ்வளோ இதெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து அதெல்லாம் டேஸ்ட் பண்ணிடணும், ஒவ்வொரு ஃப்ளேவரும் நம்ம டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் தனியாக பே பண்ணி நாங்கள் வாங்கி சாப்பிட்டோம். அதே தான் பாஸ்தா சொன்னால அவங்களே குக் பண்ணி கொடுத்தாங்க. குக் பண்ணி ஏன்னா நம்ம எதுவுமே சூடாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சூடாக இது பண்ணோம். இதெல்லாம் பாருங்கள் பயிறு வகைகள், கார்னு இதெல்லாம் சும்மா இருக்கும்போது வீட்டில் யாராவது செஞ்சு கொடுத்தா நம்ம நல்லா சூப்பராக சாப்பிட்லாம். ஆனால் இவ்வளோ ஹெவியாக சாப்பிட்டுட்டு இதெல்லாம் சாப்பிடும்போது இதெல்லாம் வந்து சில ஐட்டம்ஸ்லாம் என்னால் சாப்பிடவே முடியல. எல்லாம் பேருக்கு வந்து ஒன்று ஒன்று பிளேட்டில் போட்டுட்டு நீங்களே பிளேட்டில் பார்த்துருப்பீங்க. எல்லாமே நான் டேஸ்ட் பண்ணணுன்றக்காக அப்படியே ஒன்று ஒன்று எல்லாமே டேஸ்ட் பண்ணேன். அப்புறம் ஃப்ரெண்டோட பொண்ணு வந்து இது குல்ஃபி வாங்கிட்டு வந்தா, அதுக்கப்புறமா ஐஸ்கிரீம் வந்து எல்லாமே வந்து சாக்லேட் ஃப்ளேவர் வேணும் அப்படின்னு சொல்லி சாக்லேட்டில் இது பண்ணி சாப்பிட்டது. அதே மாதிரி ஐஸ்கிரீமும் அதே மாதிரி தான். எனக்கு எப்பயுமே இந்த ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர், வெண்ணிலா ஃப்ளேவரெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கே போனாலும் வந்துட்டு அதை நான் வாங்கி கண்டிப்பாக சாப்பிட்டேன். அதனால அதே போல் இங்கேயும் விட்டு வைக்கல, அதையும் அப்படியே வாங்கி சாப்பிட்டுட்டேன். அப்புறம் வந்து எங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர் சொன்னதுக்கப்புறமா அவங்களே ஒரு கேக் வந்து உடனே ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி உடனே கொண்டு வந்து கொடுத்து எங்களை வந்து அந்த ஸ்பாட்லேயே வந்து கட் பண்ண சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து அந்த கேக்கை வந்து கட் பண்ணோம். வந்து இது வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இது வந்து அவ்வளோ ஒரு மெமரபிள் மூமெண்ட்டாக இருந்தது எங்களுக்கு. பாருங்கள் அவங்களே வந்து போட்டு ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர் அப்படின்னு போட்டுட்டு இது பண்ணிதாங்க. நான் சாப்பிட்டதெல்லாம் டைஜஷன் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் லைம் ஜூஸ் வேறு சொல்லியிருந்தோம், அதுவும் வந்துருச்சு சரின்னு சொல்லிவிட்டு கேக்கு வெட்டிட்டு அந்த லைம் ஜூஸை கேக்கும் சாப்பிட்டுட்டு இவ்வளோ சாப்பிட்டது பத்து அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் அந்த கேக்கையும் சாப்பிட்டுட்டு லைம் ஜூஸும் சாப்பிட்டு டைஜஷன் அன்னைக்கு ஆகிறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டாங்க. ஆனால் உண்மையிலே சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் ரொம்ப நாள் கழித்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து மீட் பண்ணோம்.
அந்த சந்தோஷமே எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்தது. அதுலேயும் நம்ம இது வரைக்கும் போகாத ஒரு கடைக்கு நம்ம போய் ஒரு ஹோட்டலுக்கு போய் நம்ம சாப்பிட்ணும். அதுவும் புதுசாக ஃப்ரெண்ட்ஸ் வந்து வேறு ஊர்லேருந்தெல்லாம் வந்திருந்தாங்க, அவங்களுக்கெல்லாம் இங்கே கூப்பிட்டு போனதில் வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷம். அவங்களும் இதை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.